இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இட்லி பொடி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னும் அதில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடலை அரை கப் எடுத்துக்கோங்க, வரமிளகாய் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, முக்கால்வாசி விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க, பூண்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கழுவி காய வச்சு கூட லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் டைரெக்டாக கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கடையிலேருந்து அப்படியே வாங்குறதுனால ஒன்ஸ் நம்ம கழுவி காய வச்சு ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ட்ரையான பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடாது, தனித்தனியாக தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அடியில் சவக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அதாவது நான் கடலைப்பருப்பில் மட்டும்தான் சொல்கிறேன். இதே மாதிரி உளுந்தையும் இப்போ நம்ம அடுத்து வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்புலேருந்து வேறொரு பிளேட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து வரமிளகாய், வரமிளகாவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதே மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்டர் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா வந்து ஹார்டாக கட் பண்ண வராது. இந்த வாசனை பிடிச்சிச்சுனா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து மிளகு, ஜீரகம், கருவேப்பிலையெல்லாம் சேர்ப்பாங்க, நீங்கள் அதை சேர்க்குறா தான் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தில் உள்ளூர் உள்ள மாவெல்லாம் வேகிற அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பொட்டுக்கலையை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் வேற ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து பருப்பு பொடி சேர்ப்பாங்க, நாங்கள் வந்து பொட்டுக்கல்ல தான் வந்து சேர்ப்போம். ஏன்னா பொட்டுக்கல்லை சேர்த்தோம்னா வாசனையும் கலருமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேனில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. பூண்டை வந்து இடித்து சேர்த்துங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஏன்னா பூண்டோட வந்து ஈரப்பதம் நிறையா இருக்கிறதுனால அது வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த டெக்ஸ்டரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்து ஒரு பவுல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும் அது கண்டித்தான். இதில் வந்து உப்பு நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உப்பு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உப்பு வந்து சேர்த்துங்க. ஆனால் அது வந்து உப்பு தாராளமாகவே கொள்ளும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பவுடர் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேட்ச் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேட்சை வந்து நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் மாற்றி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ஏன்னா உப்பு அங்கங்கே நின்றுக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான நல்ல டேஸ்டியான இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நார்மலாக சாப்பிட்ற இட்லி பொடியை விட இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.